सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयम नमः। वागीशा यस्य वदने लक्ष्मीर यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित तं नृसिंहं अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदि कवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। हन्तास्मिन् जन्मनि भवान् नमां द्रष्टुमिहार्हति अविपक्वकषायाणां दुर्दर्शोऽहं कुयोगिनां सकृद्दर्शितं रूपम् एतत् कामाय ते अनघ मत्कामशनकैः साधु सर्वान् मुञ्चति हृच्छयान् सत्सेवया अदीर्घया ते जाता मयि दृढा मतिः हित्वा अवद्यमिमं लोकं गन्ता मज्जनताम् असि मतिर्मयि निबद्धेयं न विपद्येत कर्हिचित् प्रजासर्ग निरोधे अपि स्मृतिश्च मदनुग्रहात् एतावदुक्त्वोपरराम तन्महद्भूतं नभोलिङ्गम् अलिङ्गम् ईश्वरम् अहं च तस्मै महतां महीयसे शीर्ष्णा अवनामं विदधे अनुकम्पितः। नारदर् அந்த யோகிகள்கிட்ட இருந்து யோகிகள்லாம் கிளம்பினதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு பிரயாணத்தை அவர் சொன்னார். எப்படி பகவானை நோக்கி அவர் தியானம் செய்து அதுக்கப்புறம் ஒரு அசரீரி வாக்கு பகவானுடைய ஒரு இது கேட்டு பார்த்தார். அதுக்கப்புறம் அசரீரி வாக்கு ஒண்ணு அவருக்கு வந்து சொல்லிட்டு இந்த ஜென்மாவில இவ்வளவுதான் உன்னால பார்க்க முடியும், இவ்வளவுதான் நீ கொடுத்து வச்சிருக்கிறது, இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் மத் ஜனதாம் கந்தா அசி என்னுடைய ஜனமா என்னுடைய பரிஷத்துல இருக்கக்கூடியவனாக நீ வந்து பின்னாடி அடுத்த ஜென்மாவை எடுத்து நீ வருவ. ஏன்னா மை அதுல வந்து நமக்கு ஒரு ஹோப்பு கொடுக்கிறார் பகவான் அந்த இடத்துல. மதிர் மயி நிபத்தேயம் நபிபத்தியேத, என்னிடத்துல நீ ஒரு முறை மதிய உன்னுடைய புத்திய செலுத்திட்டேன்னா அதுல இருந்து கெட்டவன் கிடையாது. நகி கல்யாணக்கிறது கஷ்டித்து தாத்த கச்சதிங்கிறோம், துர்கத்தின் தாத்த கச்சதின்னுட்டு இதுல சொல்றாரு கீதையில. அதே போல இங்கேயும் வந்து எந்த ஒரு 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 க்ஷணம் நமக்கு அந்த மதி ஏற்பட்டு விடுத்துன்னா அந்த இடத்துல இருந்து விலகுவோங்கிறது நமக்கு கிடையாது, திருப்பியும் அதே அந்த விட்ட இடத்துல இருந்து தொடருவோம் நம்ம, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஏதாவது இவ்வளவு தூரம் சொல்லி அந்த அசரீரி வாக்கு முடிஞ்ச உடனே நான் அந்த ஒரு ஈஸ்வரனுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சேன் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதுக்கப்புறம் அவருடைய ஒரு ப்ராசஸ், அந்த பாக்கி இருக்கிற அந்த ஜென்மா அந்த சரீரம் முடிவு ஏற்படும் வரையில் அந்த ஜென்மா முடிவு ஏற்படும் வரையில் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்கிறத சொல்றார் நாரதர். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரபஹா படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி ச ஸ்மரன்னு காம் பரியட்டன்னு துஷ்டமனாஹா கதஸ்பிருகா காலம் பிரதீக்ஷன் விமதோ விமத்சரஹா. அனந்தஸ்ய ஹதத்ரபஹா, எந்த ஒரு வெக்கமே யாராவது ஏதாவது சொல்லுவாளோன்னு ஒரு எந்த விதத்திலையும் அவருக்கு வந்து ஒரு வெக்கம் இல்லையா, திரபான வெட்கம். ஹதத்ரபஹ, ஒரு விதத்திலையும் அவர் வந்து வெட்கமே இல்லாத. நாமானி அனந்தஸ்ய குஹ்யானி பத்ராணி நாமானி படன்னு, அனந்தஸ்ய அந்த பகவானுடைய ஈஸ்வரனுடைய குஹ்யானி ரகசியமாக இருக்கக்கூடிய பத்ராணி நன்மையை கொடுக்கக்கூடிய நாமானி நாமாக்களை படன்னு அதை சொல்லிக்கொண்டே அந்த நாமஸ்மரணம் நாமக்கிய சங்கீர்த்தனத்தை பண்ணிண்டே. அது மாத்திரம் இல்ல, ஸ்மரணம் என்னன்னா கிருதானிச்ச ஸ்மரன்னு, அவர் செய்த செயல்களை ஸ்மரிச்சுண்டு அதையே திருப்பி திருப்பி வந்து நினைவு கூர்ந்துண்டு. காம் பரியட்டன்னு, இங்க காம்ங்கிறது பூமி, காம் பரியட்டன்னு அதனால கோவிந்தகான்னுட்டு பகவானுக்கு வந்து காம் விந்ததி பாலயதி ரக்ஷத்தின் அர்த்தம். அவர் வந்து கௌஹுங்கிறது பூமிக்கும் ஒரு அர்த்தம், கௌஹுன வாக்குன்னு ஒரு அர்த்தம், கௌஹுன பசுமாடுன்னு ஒரு அர்த்தம். சம்புராமாயணத்துல அழகா நாலு அர்த்தத்துல சொல்லுவார் பாலகாண்டத்துல, எப்படி வந்து நதிக்கு போகிறது, எப்படி பசுமாட்டுக்கு போறது, எப்படி பாரதி வாக்குக்கு போகிறது, சரஸ்வதிக்கு போகிறது அப்படின்னு. நதி கிடையாது, பூமிக்கு போறது அப்படின்னு சொல்லுவார். சோ இங்க காம் பரியட்டன்னு பூமிய முழுமையாக சுற்றி வந்து துஷ்டமனாக எப்படி இருந்தார் தன்னை பத்தி அவர் சொல்றார், துஷ்டமனாக சந்தோஷத்தோட, எந்த கம்ப்ளீட் சாட்டிஸ்பாக்சன், எதுவும் இது வேணும் அது வேணும்னு நம்ம வந்து எது பின்னாடியாவது அலைஞ்சாதானே நமக்கு வந்து பிரச்சனையே, எது பின்னாடியும் அலையல்ல. பகவானுடைய நாமாக்களை சொல்லிட்டு அவனுடைய செயல்களை அவனுடைய லீலைகளை ஸ்மரிச்சுண்டு
இவர் மாட்டு சுத்தின் இருந்தார் எல்லா இடத்துலயும். அப்போ துஷ்டமனாகாதான் சந்தோஷத்தோட. ஏன் சந்தோஷம்? கதஸ்பிருகா, அவருக்கு வந்து ஸ்பிருகா எந்த விதத்திலயும் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் இருந்தார், அட்டாச்மெண்டே இல்லை அவருக்கு எதுலயுமே. விமதஹா அட்டாச்மெண்ட் இல்ல, விமத்சரஹா எதுலயாவது அட்டாச்மெண்ட் இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு பொறாம வரும், அவன்கிட்ட இருக்கே நம்மள்ட்ட இல்லையே அப்படின்னு யோசிப்போம். அதனால அவருக்கு அட்டாச்மெண்ட் இல்லாத காரணத்தினால கதஸ்பிருகா இத்தியதா விமத்சரஹா, மாத்சரியம் இல்ல பொறாம இல்ல. பொறாம இல்லங்கிறச்ச எங்கிட்ட இருக்கேங்கிற ஒரு அகங்காரமும் இருக்குமோ இல்லையோ. விஷயங்கள்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த பொறுத்தவரையில் நமக்கு ரெண்டு விஷயம், ஒண்ணு எங்கிட்ட இருந்தா அதை பொறுத்து ஒரு அகங்காரம் இருக்கும், மதம் இல்ல எங்கிட்ட இல்லையேன்னு சொல்லி இன்னொருத்தன்ட்ட இருக்கேன்னு சொல்லி ஒரு பொறாம வரும். ரெண்டுமே கிடையாது, ஏன்னா அதுக்கு உண்டான அட்டாச்மெண்ட் இல்லாத காரணத்தினால. ஆகையினால துஷ்டமனாகா. சோ இந்த நாலு அப்ஜெக்டிவும் அவர் போட்டிருக்காருன்னா இது மாதிரி காவியத்துல பரிகர அலங்காரம் மாதிரி வச்சுக்கணும். அத ஒவ்வொன்னும் ஒரு பர்பஸுக்காக தான் அவர் போட்டிருக்காரு. உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஸ்பிருகா ஒரு ஆசை கிடையாது, ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல. அந்த அட்டாச்மெண்ட் இல்லாத காரணத்தினால அகங்காரமும் கிடையாது, மாத்சரியமும் கிடையாது. எங்கிட்ட இருக்கேங்கிற ஒரு அகங்காரமும் இல்ல, இன்னொருத்தர்கிட்ட இருக்கே எங்கிட்ட இல்லையேங்கிற ஒரு பொறாமையும் கிடையாது. இது வந்து ஒரு சாதாரண லெவல்ல நான் சொல்றது. அதே விமதகாங்கிறச்சு அகம் மமாங்கிற அபிமான ராகித்யம் அஜ்ஞானம் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா உடனே நமக்கு வந்து அந்த அவித்தியினால நமக்கு பலவிதமான ஒரு அகம் மமாங்கிற அபிமானம் ஏற்படும். மாத்சரியம் முதலிய ஷட் ரிப்புக்கள் காம குரோத லோப மோக மத மாத்சரியம், இந்த ரிப்புக்கள்லாம் இருக்கும் மனசுல. இதெல்லாம் போயிடுத்துன்னா இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கும் ஸ்பிருகா. அந்த ஸ்பிருகா கதா, அது போயிடுத்து. அதனால கதஸ்பிருகா அகம் ஆசை இல்ல ஆசையற்றவனாக, விமதஹ அகங்காரமற்றவனாக, மாத்சரியம் பொறாம இல்லாதவனாக, துஷ்டமனாக சந்தோஷத்தோட பகவானுடைய நாமங்களை பட்டன்னு ஹதத்ரபஹா வேற. ஏன்னா ஒரு இது கிடையாது, யாராவது ஏதாவது சொல்லுவாளோ நம்ம நாம சங்கீர்த்தனம் ரெண்டு நாமாவ சொல்றதுக்குள்ள அவன் வந்து வாட் ஆர் யூ சேயிங் அப்படின்னு என்ன பண்றது. அதனால ஹதத்ரபஹா அவருக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, அந்த ஐயமும் கிடையாது அதுல. சோ அப்படி இருந்து கொண்டு அனந்தசிய நாமானி அந்த பகவானுடைய நாமாக்களை பட்டன்னு பட்டன்னு சத்ருபிரத்தியம் போடுறச்சு இங்க வந்து அனவரதம் கிருணன்னுங்கிறார் ஸ்ரீதர சுவாமி. அனவரதம் எப்பொழுதும் அந்த பட்டன்னுங்கிறச்சு சொல்லிண்டே போறது கண்டினியூஸா. காம் பரியட்டன்னு அந்த பூமியை சுத்தி கொண்டே இருக்கும், அதை படிச்சுண்டே. அனந்தசிய நாமானி பட்டன்னு அனவரதம் கிருணன்னு, கிருணன்னுனாலும் பட்டன்னு அர்த்தம், சொல்லிக்கொண்டு. ஹதத்ரபஹா தியக்தலஜ்ஜா விமத்சரஹா ஜாதஹா அஸ்மி, ரொம்ப வியாக்கியானம் இல்லை இல்லலாம். அதுக்கப்புறம் அவனுடைய செயல்களை ஸ்மரன்னு அதையே நினைச்சுண்டு கண்டினியூஸ் டென்ஸ்ல போடுறாரு அந்த இடத்துல. அப்படி நான் வந்து அதுக்கப்புறம் காலம் பிரதீக்ஷன்னு ஒண்ணு இருக்கு. காலம் பிரதீக்ஷன்னுங்கிறச்சே காலம்ங்கிறது இங்க வந்து மிருத்யு. இங்க அடுத்த ஸ்லோகத்து போது எக்ஸ்பிளைன் பண்றாரு அத. காலகாங்கிறது மிருத்யு, இந்த ஒரு ஜென்மாவனுடைய அந்திம காலம் எப்போங்கிறதுக்கு வெயிட் பண்ணிண்டு இருந்துருந்தேன். அடுத்த ஸ்லோகத்தோட இது இன்னும் கனெக்ட் பண்ணிக்கணும். ஹதத்ரபஹா நாமானி அனந்தஸ்ய பட்டன்னு, குஹியானி பத்ராணி ச நாமானி பட்டன்னு, கிருதானி ஸ்மரன்னு, காம் பரியட்டன்னு, துஷ்டமனாகா, கதஸ்பிருகா, விமதா, விமத்சரா, காலம் பிரதீக்ஷன்னு என்னுடைய மிருத்யுக்காக வெயிட் பண்ணிண்டு, ஏவம் கிருஷ்ணமதேஹே பிரம்மன்னு, அசக்தஸ்ய அமலாத்மனஹா, காலம் பிராதுரபூத்து காலே தடித் சௌதாமினி யதா. இங்கதான் சென்டென்ஸ் முடியறது உங்களுக்கு. கதஸ்பிருகா அகம் காலம் பிரதீக்ஷன்னு அப்படி இருக்கக்கூடிய ஏவம் மம, அல்லது அங்கேயே நம்ம முடிச்சுடலாம், பிரதீக்ஷன்னு ஆசம் அப்படி வெயிட் பண்ணிட்டு நான் இருந்தேன் அப்படின்னு நம்மளே ஒரு ஒரு வேர்பை அங்க வந்து அத்தியாகாரம் பண்ணிட்டு அந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டும் அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துக்கு வரலாம், சரியா? சோ ஏவம் கிருஷ்ணமதேர் பிரம்மன் அசக்தஸ்ய அமலாத்மனஹா கால பிராதுரபூத் காலே தடித் சௌதாமினி யதா. ஏவம் இவ்வாறு கண்ணனுடைய ஒரு சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவனாக எனக்கு கிருஷ்ணமதேஹே மம பிரம்மன் பிரம்மன் வியாசர் அட்ரஸ் பண்றார். ஹே பிரம்மன் கிருஷ்ணமதேஹே
அசக்தஸ்ய அமலாத்மனஹா மம காலஹா பிராதுரபூத். எனக்கு என்னுடைய மிருத்யுவானது காலே காலே கரெக்டான அந்த சமயத்துல, காலேங்கிறச்சே ஸ்வ அவசரே, தன்னுடைய சரியான ஒரு சமயத்தில் காலஹா மிருத்யுங்கிறது பிராதுரபூத் ஆவிர்பபூவ எனக்கு ஏற்பட்டது. யாருக்கு? தனக்கு தன்னுடைய ஒரு இது சொல்லிக்கிறார் அட்ஜெக்டிவ் தனக்கு எப்படின்னா, இவ்வாறு அப்படியே கண்ணனிடத்திலேயே தன் மனஸ்கா அப்படின்னு சொல்றவன் அந்த மாதிரி கிருஷ்ண மதிஹி, கண்ணனிடத்திலேயே ஒரு புத்தியை செலுத்தினவனான எனக்கு அசக்தஸ்ய எந்த விதத்திலையும் பற்றுதல் அற்றவனான அமலாத்மனஹா அப்பழுக்கற்ற ஒரு மனசுங்கிறோமே அதுதான் அமல ஆத்மா. ஆத்மா இந்த இடத்துல மனசுன்னு அர்த்தம். சோ அமலாத்மனஹா எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கக்கூடியது, அழுக்கு காமக்ரோதாதிகள் எதுவுமே இல்லாத ஒரு சத்துவகுண பிரதானமா இருக்கக்கூடிய மனதை கொண்டவனான எனக்கு காலஹா மிருத்யுவானது பிராதுரபூத், காலே பிராதுரபூத், சரியான சமயத்துல ஏற்பட்டது. எப்படிங்கிறதுக்கு இங்க ஒரு உபமா கொடுக்கிறார், தடித் சௌதாமினி யதா, அது வந்து அகஸ்மாத் பிராதுர்பாவே திருஷ்டாந்தகா, திடீர்னு ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு வந்து எப்படி மின்னல்ல நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு வரப்போறது வரப்போறதுன்னு பண்ண போறது இல்லையே. இப்ப இந்த சில சமயம் கார் வந்துட்டே இருக்கும், இங்க வந்து யாராவது ஒருத்தர் நடந்து போயிட்டே இருப்பா, நம்ம அந்த காரு வர வர ஸ்லோ மோஷன்ல பாக்குற மாதிரி கிடையாது, இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்டது மரணம். இன்னைக்கு நம்ம வந்து நாளைக்கு வரப்போறது நாளைக்கு வரப்போறதுன்னு காத்துட்டு இருந்தோம்னா நாளைக்கு வராது, சொல்ல முடியாது எப்போ ஒருவன்ட்டும். அதனால தடி சௌதாமினி இவ மின்னல போலங்கிறார். தடித்துன்னுங்கிறச்சே ரெண்டு அர்த்தம் இருக்கு, ஒண்ணு வந்து சமீப்பிய அர்த்தம், அந்திக்கே பக்கத்துலன்னு அர்த்தம், நம்ம நம்ம எதிர்பாராது அப்படியே இங்க மின்னும் பக்கத்திலேயே அப்படிங்கிற மாதிரி. சோ சௌதாமினிங்கிறதும் மின்னல், தடித்துனாலும் மின்னல், ஆனா தடித்துக்கு ரெண்டாவது இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்கு, அதுக்கு வந்து அந்திக்கம் சமீபம்னு ஒரு அர்த்தம். சோ யதா எவ்வாறு மின்னலானது பக்கத்துல திடீர்னு அது வந்து ஏற்படுமோ பிராதுர்பவதி, அதே போல எப்ப வேணாலும் நம்ம எதிர்பாராத சமயத்துல திடீர்னு நமக்கு மிருத்யு ஏற்பட்டாலும் ஏற்படலாம், சொல்ல முடியாது. டைம் டேபிள் போட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிண்டா வரர் யமன், அகஸ்மாத் பிராதுர்பாவே திருஷ்டாந்தா தடித் இவ இதி சௌதாமினி இதி விசேஷனம் ஸ்புடத்துவ பிரதர்சனார்த்தம்ங்கிற. மின்னல் வர்றச்சே நம்ம அதுல வந்து சந்தேகமே இருக்காது, தெரியுமோ இல்லையோ, மின்னல் இருக்குங்கிறதுல நமக்கு வந்து எந்த ஒரு டவுட்டும் இருக்காது, கிளியரா அது வந்து பிரகாசிக்கும். அது போல மரணம் ஏற்பட்டுருதுன்னா இஸ் இட் டெட் ஆர் நாட் டெட்னு நம்ம வந்து அங்க விசாரம் பண்றதுங்கிறது கிடையாது, வாக்கியார்த்த சதஸ் நடத்தின்னு இருக்க மாட்டோம், அது கிளியரா இருக்கும் அந்த இடத்துல. அதனால சௌதாமினி இவங்கிறார். சோ அதனால ஸ்புடத்துவ பிரதர்சனார்த்தம் அந்த கிளாரிட்டிய காமிக்கிறதுக்காக நமக்கு வந்து மின்னல் போல அந்த மிருத்யுங்கிறது ஏற்பட்டதுங்கிற. ததாகி சுதாமா அப்படின்னா தாமான மாலைன்னு அர்த்தம். எனக்கு வியுற்பத்தி ரெண்டு விதமா கொடுக்கிறார், ஒண்ணு வந்து சுதாமா அப்படின்னா மாலா, தத்ர பவா சௌதாமினி, ஒரு மாலா ஆகாரமாக இருக்கக்கூடிய ஒரு மின்னல். மின்னல் வந்து ஒரு ஃபிளாஷ்னு ஒரு டாட்டா வராது, ஒரு மாலை மாதிரி அது வந்து தெரியுங்கிறதுனால சுதாமா தத்ர பவா சௌதாமினின்னு வியுற்பத்தி. அதுக்கப்புறம் எத்வா சுதாமா நாமா கஷ்டித் ஸ்பட்டிக பர்வதஹா ததஹா, அதிலிருந்து ஏற்பட்டது அப்படின்னுட்டு ஒரு சூத்திரத்தை வேற கொடுக்கிறார் நமக்கு. சோ ஸ்படிகாதி மய பர்வத பிராந்தே பவா, ஸ்படிக பர்வதம் ஒண்ணு சுதாமான பேரு, அது இதுலால பண்ணப்பட்டது கிறிஸ்டல். சோ அந்த ஸ்படிக பர்வதத்துல பக்கத்துல ஏற்படுறதுங்கிறதுனால நமக்கு வந்து அந்த மின்னலுக்கு சௌதாமினின்னு இன்னொரு பேரா. வேற சொல்றேன்னா தெரியாது நமக்கு இந்த வியுற்பத்தி எல்லாம் பார்க்க கூட மாட்டோம். ஸ்படிகாதி மய பர்வத பிராந்தே பவாஹி வித்யுத் அதிஸ்புடா பவதி, கிளியரா தெரியும் ஸ்படிகத்துக்கு பக்கத்துல எதை வச்சாலுமே நமக்கு இன்னும் என்னமோ பளிச்சுன்னு தெரியற மாதிரி இருக்கும், ஏன்னா ஸ்படிகம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதனால சொல்றார். சோ தத்வது யத்வா, இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா இதுதான் இன்னும் ரொம்ப ஈஸியரா இருக்கு, தட்டித்துன்னா அந்திக்கே பக்கத்துலன்னு அர்த்தம். நிருக்தத்துல வந்து தட்டித் இதி அந்திக்க வதையோகோ,
தடித்தின வதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு போல நிருப்தம். அந்திகம், அந்திகத்துல பக்கத்துலங்கிறதுக்காக தடித்துன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு தடித்துக்கு. சோ அதனால என்னாச்சு, இப்போ கண்ணனிடத்துல ஒரு மதியை செலுத்தினவனாக எந்த ஒரு பற்றுதலும் இல்லாதவனாக அமல ஆத்மனாக அப்படியே ஒரு சத்துவகுண பிரதானமான மனசை கொண்டவனான எனக்கு இந்த ஒரு மின்னல் பக்கத்துல எப்படி வந்து ஸ்புடமா அப்படியே பிரகாசிக்குமோ அந்த மாதிரி சரியான சமயத்துல கால மிருத்யுங்கிறது ஏற்பட்டது. பிரயுஜ்யமானே மயிதாம் சுத்தாம் பாகவதீம் தனும் ஆரப்த கர்ம நிர்வாணோ ஞபதத் பஞ்ச பௌத்திகா. காலன் வந்த உடனே அந்த இடத்துல வந்து இந்த பஞ்ச பூதாத்மகமான சரீரம் போய் அந்த பாகவத உத்தமாளுக்கு ஏற்படக்கூடிய அந்த தத் மஜ்ஜனதாம் கந்தா அசீனுட்டு முன்னாடி சொன்னாரு, அந்த ஒரு பகவானுடைய ஒரு பரிஷத்துல சபையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மனுஷியாளுக்கெல்லாம் ஜீவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு சரீரம் உண்டோ அந்த சரீரத்தை நான் அடைந்தேன். நான் அடைந்தேன் கூட சொல்லல, பிரயுஜ்யமானே மயிங்கிறார் பகவான் எனக்கு கொடுத்தார், அந்த ஒரு சரீரத்துல புகுறும்படியாக எனக்கு செய்தார் பகவான். அப்படி நான் வந்து புகுறும் பொழுது என்னுடைய இந்த பஞ்சபௌத்தகமான பாஞ்சபௌத்திகா சரீரமானது எனக்கு ஞபதத்து, அது விழுந்துருத்து என கர்ம நிர்வாணகா போயிடுத்து. சோ இப்ப பாப்போம், தாம் சுத்தாம் பாகவதீம் தனும். தாம்னா முன்னாடி அவர் சொன்னாரு, ஹித்வா அவத்தியம் இமம் லோகம் கந்தா மஜ்ஜனதாம் அசீன்னு முன்னாடி சொன்னது அந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய யா பாகவதி தனுகு, பகவத் பார்ஷத ரூபா சுத்தா சத்வமயி தனுகு. பகவத் பார்ஷதம்னா பரிஷத்து, அவருடைய சபையில இருக்கிறதுக்கு உண்டான என்ன ஒரு திவ்யமான ஒரு சரீரம் உண்டோ அந்த சரீரமானது தாம் சரீரம், சரீரம் இல்ல தனுகு தனும், அந்த ஒரு தேகம் இருக்கே அந்த ஒரு பாடி, அதை வந்து பிரதிஷ்ருதா, எதை வந்து பிரதிஷ்ருதானா ப்ராமிஸ் பண்ணார், அந்த அசரீரி வாக்குல வந்து சொன்னாரா இல்லையா, இந்த ஜென்மாவில உனக்கு இவ்வளவுதான் பார்க்க முடியும், இந்த ஜென்மா போனதுக்கு அப்புறம் மஜ்ஜனதாம் கந்தா அசி ஹித்வா அவத்தியம் இமம் லோகம், இந்த தேகத்தை நீ விட்டுட்டு மஜ்ஜனதாம் கதா கந்தா அசி என்னுடைய அவனாக நீ வந்து ஆக போற அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாரே பகவான். அந்த பிராமிஸ் பிரதிஷ்ருதா எத் பிரதிஜாதா, எது முன்னாடி வந்து பிரதிஜை பண்ணாரோ அந்த தாம், அதனாலதான் அந்த தாமுங்கிற அந்த ஒரு இதுக்கு வந்து அவ்வளவு முன்னாடியில இருந்து நம்ம எடுத்துக்கணும், அப்பேற்பட்ட அந்த சுத்தமான சத்துவ பிரதானமான பாகவதீம் பகவானுடைய ஒரு அண்டி இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் என்ன ஒரு சரீரம் எடுத்துப்பாளோ அப்பேற்பட்ட பகவானை சேர்ந்த பகவத் சம்பந்தமான தனும் ஒரு தேகத்தை மயி பிரயுஜ்யமானே சதி, பிரயுஜ்யமானேன நீயமானே, அந்த தேகத்துக்கு என்ன பகவான் பகவதா நீயமானே சதி, பகவானால நான் அழைத்து செல்லும் பொழுது அழைத்து செல்லப்படும் பொழுது கர்மணி பிரயோகம் வந்துடுறதுங்க. சோ பகவான் என்ன அந்த சரீரத்துக்குள்ள புகுத்தும் பொழுது என்னாச்சு, ஆரப்த கர்ம நிர்வாணகா, ஆரப்தம் எது கர்மா, ஒரு நிமிஷம், ஆரப்தம் எது கர்மா தன் நிர்வாணம் சமாப்தம் எஸ்ய, ஆரப்த கர்மணஹா நிர்வாணமேவ நிர்வாணம் எஸ்ய. இது வந்து எதுக்குன்னா, இந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்துக்கு இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு விசேஷணமா இருக்கு. சோ பாஞ்சபௌத்திகா ஞபதத்து, பாஞ்சபௌத்திகா தேகா, இந்த தேகா நம்ம சப்ளை பண்ணிக்கணும் இங்க இல்ல. சோ அஞ்சு பூதங்களால செய்யப்பட்ட இந்த ஒரு சரீரமானது நாரதர் அந்த ஜென்மாவில இருக்கக்கூடிய சரீரத்தை பத்தி சொல்ற, அது பாஞ்சபௌத்திகமான சரீரம், அஞ்சு பூதங்கள்னால செய்யப்பட்ட ஒரு தேகம், அந்த தேகம் அது எந்த ஒரு கர்மா ஆரம்பிச்சதோ, பிராரப்த கர்மா வசத்தினாலதான் நமக்கு தேகம்ங்கிறது ஏற்படுறது, அந்த பிராரப்த கர்மா வசத்தினால ஏற்பட்ட தேகம் எப்ப விழும், ஞபதத்து அது விழுந்ததுங்கிறார், எப்ப விழும்னா அந்த ஆரப்த கர்மணஹா நிர்வாணஹா யதா சியாது, அந்த கர்மாவுக்கு எப்போ ஒரு முடிவு ஏற்படுறதோ, பிராரப்த கர்மான்னு ஒண்ணு இருக்கு அந்த அதனுடைய பலனை கொடுத்து முடிக்கிறச்சேதான் அந்த தேகத்தினுடைய அவசானம்.
தேகாவசானே சர்வ கர்ம க்ஷயா அந்த இடத்துல அவருக்கு. சோ ஆரப்த கர்மா பிராரப்த கர்மா எப்போ கொடுக்கணும் ஃப்ரூட் பழத்தை கொடுக்கணும்னு ஆரம்பிக்கிறதோ அந்த கொடுத்த முடிவில் கொடுத்த முடிவில் நிர்வாணா அதனுடைய ஒரு முடிவு ஏற்படும் பொழுது இந்த பஞ்சபௌத்திகா தேகா பஞ்சபூதாத்மகமான இந்த தேகமானது ஞபதத்து விழுந்தது. அதனாலதான் அந்த பார்ஷத தனுங்கிறது ஏற்பட்டது அவருக்கு. போ அனேன இதனால இப்ப என்ன தெரியறதுன்னா இந்த ஆரப்த கர்ம நிர்வாணா பஞ்சபௌத்திகா ஞபதத்துன்னு சொன்னதுனாலேயே அந்த பகவானுடைய தனு ஏற்பட்டது. பாகவதி தனுவுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் அந்த கர்மா ஒட்டின் இருந்ததுன்னா ஏற்பட போறது இல்லை. பிராரப்த கர்மா முடிஞ்சதுனாலதான் இவருக்கு வந்து அந்த பாகவதி தனு கிடைச்சது. இல்லைன்னா கிடைக்க போறது இல்லைங்கிற அந்த ரிவர்ஸ் சொல்றதுக்காக ஸ்ரீதர சுவாமி சொல்றார். அனேன பார்ஷத தனு தனுநாம் அகர்ம ஆரப்தத்துவம். சரீரம் இருந்ததுனாலே ஒரு கர்மாவனாலதான் இந்த சரீரம்னு சொல்றோம். இல்லைன்னா இப்ப பகவத் சம்பந்தமான ஒரு சரீரம் கிடைச்சதுன்னா அதுக்கும் உண்டான புண்ணிய கர்மா இருக்கிற வரையில் அப்படின்னு நினைச்சுட்டோம்னா எப்படி? அப்படி கிடையாது. விசிஷ்டாத்வைத்தத்தை பொறுத்த வரையில் உங்களுக்கு அந்த பாகவதி தனுவும் கிடைச்சுடுத்துன்னா அதுதான் வந்து எல்லா கர்மாவும் க்ஷயம் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த தனு கிடைச்சிருக்கு. பகவான் பக்கத்துல அப்படியே அந்த கோலோகத்துல ஜம்மனை உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அதுதான் மோக்ஷம், ரைட்? அது அவளுடைய ஒரு சித்தாந்தத்துல, அந்த ஒரு விஷ்ணாத்வைத்த சித்தாந்தத்துல, அத்வைத்தி அவளுடைய சித்தாந்தத்துல எப்படின்னா இந்த எந்த ஒரு சரீரமும் இருக்காதுன்னு பேரு. இங்க வந்து இவர்களுக்கு அடைந்த இந்த சரீரமானது கர்மாவனால ஏற்பட்ட சரீரம் கிடையாதுங்கிறதுக்காக இந்த பஞ்சபௌத்திகமான சரீரம் கர்மாவனால அழிவை ஊற்றுறது. கர்மா அழிஞ்ச உடனே இந்த தேகமும் போயிடுறது. கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த பஞ்சபௌத்திகமான சரீரம் இருந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சுடுத்துங்கிறச்சே பாகவதி தனுவும் அவர் அடைஞ்சார்னா அந்த பகவத் சம்பந்தமான ஒரு தேகம் அடையறதுக்கு கர்மா தேவையில்லை. அது எந்த பிராரப்த கர்மாவனால ஆரம்பிச்சது, அந்த பிராரப்த கர்மா முடிஞ்ச உடனே அங்கேருந்து கோலோகத்துல இருந்து கீழே தள்ளி விடுவாளா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சங்கல்ப மாத்திரத்துல ஒரு வேணா அவதார புருஷாலா வரலாம். எப்படி வந்து அந்த பகவானுடைய கண்டா நாக்கு தான் வந்து வேதாந்த தேசிகரா வந்து அவதாரம் எடுத்தாம்பா, அது மாதிரி ஒவ்வொருத்தர் சங்கல்ப மாத்திரேனா அவதாரம் எடுக்கலாம். அவ பிராரப்த கர்மா வசத்தினால எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அனேன பார்ஷத தனுநாம் அகர்ம ஆரப்தத்துவம். கர்மாவனால ஏற்பட்ட ஒரு பாகவதி தனு கிடையாது அவளுக்கு. சுத்தத்துவம், ஏன்னா நித்தியத்துவம், அவளுக்கு எப்பொழுதுமே அந்த நித்திய சூரிகளா அந்த ஒரு சரீரத்துல இருந்துட்டே இருப்பா வைகுண்டத்துல. அவளுக்கு ஒரு கர்மாவனால ஆரம்பிச்ச ஒரு சரீரம் கிடையாது. இத்தியாதி சூச்சிதம் பவதி, இதுதான் நமக்கு வந்து காண்பிக்கிறது. சோ ஆரப்த கர்ம நிர்வாணா பஞ்சபௌத்திகா, இந்த பஞ்சபௌத்திகமான ஒரு தேகமானது கர்மாவனால பிராரப்த கர்ம வசத்தினால ஆரம்பிக்கப்பட்டதுனால அது ஞபதத் எப்ப விழுந்தது அப்படின்னா அந்த பகவானால பிரதிஜ்ஞ பண்ணப்பட்ட ஒரு சுத்தமான பாகவதி தனுகோ பகவத் சம்பந்தமான ஒரு தேகம் எனக்கு பகவான் என்ன அதுக்குள்ள புகுத்தும் பொழுது இந்த சரீரம் போச்சு. கல்பாந்தே இதம் ஆதாய ஷயானே அம்பசி உதன்வதா சிசையிஷோரனுப்பிராணம் விவிஷே அந்தரகம் விபோகோ. அதுக்கப்புறம் இந்த மூணு த்ரைலோக்கியமும் கல்பாந்தே கல்பத்தினுடைய முடிவில் இதம் ஆதாய இந்த மூன்று உலகத்தையும் ஆதாயன்னு தன்னுள் இழுத்து கொண்டு சம்ஹிருத்ய இத்யர்த்தஹ. சோ இதம் இதம் ஆதாய கல்பாந்தே கல்பத்தினுடைய முடிவில் பிரளயம் ஏற்படுமோ இல்லையோ அந்த பிரளயத்தை இங்க வர்ணிக்கிறார். சோ பிரளயம் முடியறச்சு இவரும் நாரதரும் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஜீவனும் பிரம்மாவனிடத்துல பிராணரூபமாக பிராணனுடன் நுழைந்தது. அதனாலதான் மறுபடியும் பிரம்மாவனிடமிருந்து உச்சங்காத் உச்சங்காத் நாரதோ ஜக்ஞேன் இருக்கு. மரீச்சியாதி மகர்ஷிகள் எல்லாம் வந்து மானச புத்திரா மனசுல இருந்து உண்டானா, நாரதர் வந்து உச்சங்காது அவருடைய மடியிலிருந்து பிறந்தாருன்னு உச்சங்காது நாரதோ ஜக்ஞேன் இருக்கு. அதனால பகவானிடத்துல பிரம்மாவனிடத்துல அவர் நுழைஞ்சதுனால கல்ப அடுத்த சிருஷ்டி ஆரம்பத்துல இவரை வந்து சிருஷ்டி பண்ணார் நாரதர அப்படின்னு வரப்போறது. சோ கல்பாந்தே அதுக்கு முன்னாடி பிரளய காலத்துல தன்னிடத்துல எல்லாத்தையும் இழுத்துண்டார். சோ கல்பாந்தே இதம் இதம் த்ரைலோக்கியம் ஆதாய ஆதாயன்னு கையில எடுத்துட்டு இல்ல உபசம்ஹிருத்திய இத்தியர்த்தா
உபசம்ஹாரம் லயம் ஏற்பட்டு கொண்டு உதன்வதஹா அம்பசி ஷயானே, உதன்வதஹா அம்பசி ஷயானே நாராயணே, அந்த ஒரு உதன்வதஹா உதன்வான், உதன்வான்ங்கிறது சமுத்திரம், சமுத்திரத்தினுடைய அம்பசி ஜலத்துல ஷயானே படுத்துட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயணர் ஸ்ரீமன் நாராயணே, சிஷயிஷோஹோ சயனம் கர்த்தும் இச்சோஹோ விபோஹோ அந்தஹா அஹம் விவிஷே. நாராயணர் தன்னிடத்துல எல்லாத்தையும் உபசம்ஹாரம் செய்து அவர் வந்து அந்த சமுத்திரத்துல பார்க்கடல்ல அவர் படுத்துட்டு இருக்கர்ச்சே வீற்றிருக்கும் பொழுது, ஏன்னா யோகமாயா அந்த இடத்துல வந்து யோக நித்ரான்னு சொல்லி அந்த விஷ்ணுவனுடைய மாயாவை அவர் உபசம்ஹாரம் பண்ணி தன்னிடத்துல வச்சுடுறார். அப்ப யோக நித்ரையில போயிடுறார். அப்போ பிரம்மாவும் அவருக்குள்ள நுழையிறார். பிரம்மா அங்க அந்த அந்த பத்மத்துல இருந்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த விஷ்ணு மாயாங்கிறது தான் உங்களுக்கு உலகத்தை சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கக்கூடியது. அந்த விஷ்ணு மாயாவை இந்த அதுதான் திரைலோக்கிய ரூபமாக இருக்கக்கூடியது. அதை வந்து இவர் தன்னுள்ள அப்படியே லீனம் மெர்ஜ் பண்ணின்றார். சோ கல்பாந்தே கல்பத்தினுடைய முடிவில் இதம் இந்த திரைலோக்கியம் மூன்று உலகத்தையும் ஆதாய உபசம்ஹிருத்ய அதை தன்னிடத்துல அடக்கி கொண்டு உதன்வதஹ அம்பசி ஷயானே சதி சமுத்திரத்தினுடைய ஜலத்தில் தூங்கி படுத்துட்டு இருக்கிறச்சே யோக நித்ரையில இருக்கும் பொழுது ஷயானேங்கிறது லிட்டரலா நம்ம எடுத்துக்கிறச்சு படுத்துக்கிறதுன்னு அர்த்தம். பகவானுக்கு பொறுத்தவரையில் அது யோக நித்ரையில இருக்கும் பொழுது அப்பொழுது சிஷயிஷோஹோ விபோஹோ பிரம்மாவுக்கும் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கணும்னு ஆசை. பிரளயம் ஆயிடுத்து, நமக்கும் இப்ப கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் திருப்பி சிருஷ்டி கிரமத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இவருக்கும் வந்து சயனம் கர்த்தும் இச்சோஹோ சிஷயிஷோஹோ விபோஹோ, இங்க விபுங்கிறது பிரம்மா சத்துர்முக பிரம்மா. சோ படுத்துக்கணும்னு ஆசைப்படுகின்ற பிரம்மாவினுடைய அனுப்பிராணம், இந்த இடத்துல வந்து அணுங்கிறது கர்ம பிரவச்சனியம், அதாவது திருத்தியார்த்தத்துல அணுங்கிற இதை யூஸ் பண்றச்சே அதுக்கு கர்ம பிரவச்சனியம் வந்து நம்ம த்விதியா போடணும். திருத்தியார்த்தேன்னு ஒரு சூத்திரம் அந்த இடத்துல அனுப்பிராணம் அப்படின்னுட்டு த்விதியா வருது அங்க. அனுப்பிராணம் ஆனா அர்த்தம் எப்படின்னா பிராணேன சக இத்தியர்த்தம். அப்போ விபோகோ பிராணேன சக அந்த சதுர்முக பிரம்மாவினுடைய பிராணனுடன் கூட அந்த உள்ளுக்குள்ள அகம் விவிஷே இந்த நாரதர் தன்னை சொல்லிக்கிறார், நானும் உள் நுழைந்தேன். இப்ப என்னாச்சு, கல்பம் முடிவுல இதை எல்லாத்தையும் தன்னிடத்துல அடக்கி கொண்டு இருக்கும் பொழுது பகவான் அங்க யோக நித்ரையில இருக்கிறச்சே நாராயணர் தானும் படுத்துக்கணும்னு ஆசைப்படுறச்சே அந்த பிரம்மாவனுடைய பிராணனோட கூட நானும் உள் நுழைந்தேன். இப்போ சஹசிரயுக பர்யந்த உத்தாயேதம் சிசிர்க்ஷதா மரீச்சி, இல்ல ஏதாவது வியாக்கியானத்தை விட்டேனும்னு பார்த்தேன் ஒரே ஒரு நிமிஷம். ஆமா இந்த வியாக்கியானத்துல ததோ அவதீரிய விஸ்வாத்மா தேகம் ஆவிஷ்ய சக்கரினஹா அவாப வைஷ்ணவி நித்ராம் ஏகீபூய அத விஷ்ணுனா. வெறும்னு சொல்லிட்டேன், அத அத அந்த அவதீரிய விஸ்வாத்மாங்கிறவர் தேகம் ஆவிஷ்ய சக்கரினஹா, ஒரு தேகத்தை தேகத்துக்குள்ள அந்த பகவானுங்கிறவர் ஒரு ஜீவாத்மாவா நுழைந்து ஒவ்வொரு தேகத்திலையும் நுழைந்து அதுக்கப்புறம் அவர் வந்து வைஷ்ணவீம் நித்ராம் ஏகீபூய அத விஷ்ணுனா, அந்த புருஷம் ரூபம் ஜக்ருஹேன்னு சொன்னார் இல்லையோ, அந்த புருஷ ரூபத்துக்குள்ள எல்லா அவதார ரூபங்களும் எல்லா ஜீவராசிகளும் மறுபடியும் உள்ள போய் அங்க போயிடும். அப்போ பகவான் வந்து ஒரு வைஷ்ணவி நித்ரா, அதுதான் யோக நித்ரான்னு சொல்றோம், அதை அடைந்தார் அப்படின்னு கூர்ம கௌர்மோக்தேகேங்கிறச்சு கூர்ம புராணத்துல இருக்குது. சுவாயனே அம்பசி அது நமக்கு தேவையில்லை, அது இன்னொரு ரீடிங் எக்ஸ்ட்ரா ரீடிங்கை பத்தி சொல்றார். எல்லா ரீடிங்லயுமே இது வரைக்கும் நான் பார்த்ததுல அம்பசி இது உண்டிதான் இருக்கு, ஷயானே தான் இருக்கு, சுவாயனேன்னு இல்ல. வேண்டாம் மேல போயிடலாம். சஹசிரயுக பர்யந்த உத்தாய இதம் சிசிருக்ஷதா மரீச்சி மிஸ்ரா ரிஷயா பிராணேபியோ அகம்ச ஜக்னிரே. யாரெல்லாம் வந்து வெளிவந்தாங்கிறத சொல்றார். சஹசிரயுக பர்யந்தம் ஒரு ஆயிரம் யுகம் வரையில் அவர் வந்து படுத்துட்டு இருந்தார், தூங்கின்றத ரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா. அதுக்கப்புறம் உத்தாய சஹசிர யுக பர்யந்தே, சஹசிர ஆயிரம் யுகங்களின் பர்யந்தே முடிவில்
உத்தாய எழுந்துண்டு இதம் சிசிருக்ஷதா இதை சிருஷ்டி செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பிரம்மாவினிடமிருந்து. பஞ்சமியில இருக்கு சிசிருக்ஷதா, இந்த பூமிய இந்த இந்த திரைலோக்கியத்தை வந்து சிருஷ்டி பண்ணணும்னுட்டு ஆசைப்படுகின்ற பிரம்மாவினிடமிருந்து மரீச்சி மிஸ்ராக ரிஷயா, மரீச்சி முதலிய ரிஷிகள், பிராணேபியாச்ச அகம், அவருடைய அந்த சிசிருக்ஷதா பிராணேபிய, சாரி பஞ்சமி இல்ல, இது வந்து ஷஷ்டிதான். இந்த சிசிருக்ஷதாங்கிறது ஷஷ்டிதான், பிரம்மாவினுடைய பிராணேபியா பிராணங்களிடமிருந்து, பிராணன்டேர்ந்து வெளில வந்தது இதெல்லாம்ங்கிற. ஆமா, இது வந்து ஷஷ்டி, இது வந்து பஞ்சமி. ஓகே, சஹசிரயுக பர்யந்தே, ஆயிரம் யுகங்களினுடைய முடிவில் உத்தாய எழுந்து பிரம்மா இதம் சிசிருக்ஷதா இத வந்து சிருஷ்டி பண்ணணும், இந்த திரைலோக்கியத்தை வந்து சிருஷ்டி பண்ணணும்னு ஆசைப்படுகின்ற பிரம்மாவினுடைய பிராணேபியா பிராணன்லேருந்து மரீச்சி மிஸ்ரா ரிஷயா, மரீச்சி முதலிய ரிஷிகள், அகம் ச ஜக்னிரே, நானும் வெளிவந்தோம். சோ இத வந்து மரீச்சி மிஸ்ரா ரிஷயா ஜக்னிரே, தோன்றினார்கள், நானும் தோன்றினேன், அகம் ச ஜக்ஞே. ஆயிரம் யுகத்துக்கு அப்புறம் இங்க என்ன போட்டிருக்கார், பிராணேபியா இந்திரியேபியாங்கிறார், இந்திரியேபியா அகம் மரீச்சி மிஸ்ராஹா தன்முக்கியாக ரிஷயா ச ஜக்னிரே, அகம் ச நானும் மரீச்சி முதலிய ரிஷிகளும் அவருடைய இந்திரியங்கள்ல இருந்து, அந்த பிரம்மாவினுடைய இந்திரியங்கள் அல்லது பிராணங்கள்ல இருந்து ஜக்னிரே தோன்றின. அந்தர் பகிஷ்ட லோகானு த்ரீன் பரியேமி அஸ்கந்தித விரதா அனுகிரகான் மகாவிஷ்ணோஹோ அவிகாத கதி க்வசித். எங்கேயுமே எனக்கு தடங்களே இல்லை, வெளிவந்தவர் நாரதர் இந்த உலகத்தை பூரா சுத்தி வந்தார். அந்தர் பகிஷ்ட லோகானு த்ரீனு பரியேமி, பரியேமின்னா சுத்தி வந்தேன், பரியட்டாமி இத்தியர்த்தா, எங்க பார்த்தாலும் சுத்தினேன், எங்க அந்தஹா உள்ளுக்குள்ள, பகிஹி வெளியில, அந்த உள்ளுக்குள்ளாங்கிறச்சு அந்தஹாங்கிறது வந்து ஏ கர்மிணஹா தே பகிஹின யாந்தி, அதாவது கர்மா செய்தவர்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த பூமியிலிருந்து ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்திலிருந்து பூமி, இதுக்குள்ளேயே போயிட்டு இருப்பா. இதை தாண்டி இந்த மூணு உலகத்தை காட்டிலும் நமக்கு மூணு உலகம் என்ன, பூமி ஸ்வர்க்கம் பாதாளம், இது மூணுத்தை தானே சொல்றோம், இதுக்குள்ளேயே அந்தகா சுத்தின் இருப்பா. பகிஹிங்கிறது என்னன்னா பிரம்மலோகம் வரையில் போகக்கூடிய சக்தி. அப்போ ஏ தப ஆதிபிஹி பிரம்மலோகம் கதாக தே அந்தகா ந யாந்தி, அவர்கள் வந்து மறுபடியும் இதுக்குள்ள நுழைவதில்லை. அவளுக்கு வந்து இந்த இந்த மூணு உலகத்தை காட்டிலும் வெளியில இருக்கக்கூடிய விஷயம்தான், ரைட்டா? சோ அதனால ஏ தபாதிபிகி பிரம்மலோகம் கதாக, பிரம்மலோகத்துக்கு சென்றார்களோ அவர்கள் அந்த நயாதி, இந்த மூன்று உலகத்துக்குள்ள போயிட்டு வரமாட்டா. கர்மாவை செஞ்சவர்கள் தான், கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய விதிமுறைப்படி அவ செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள் மேலும் குழுமா போயிட்டு வந்துருப்பா உள்ளுக்குள்ளேயே. ஆனா நாரதர் என்ன, எல்லா எக்ஸப்ஷனையும் தாண்டி இருக்கக்கூடியவர், அந்தஹா பகிஷ்ட, உள்ளுக்குள்ளேயும் சுத்துவர் வெளியிலையும் சுத்துவர். எப்படி அப்படின்னா மகாவிஷ்ணுவோ அனுகிரகாத், அந்த மகாவிஷ்ணுவனுடைய ஒரு அனுகிரகத்தினால எந்த இடத்துலயும் ஒரு தடங்களும் இல்லாமல் அவிகாத கதிஹி, எந்த இடத்துலயும் அவிகாதாங்கிறச்சு க்வச்சித்து, க்வச்சித்து எங்கேயுமே, க்வச்சிதபி அபிகாதா அப்ரதிஹதா கதிஹி, தடுக்கப்படாத ஒரு போக்கு எவருக்குண்டோ அப்பேற்பட்டவராக நான் பரியேமி அகம், எல்லா இடத்துலயும் நான் சுத்தின் இருந்தேன். அதுல வந்து இன்னொரு ஒரு அட்ஜெக்டிவ் போடுறார், மகாவிஷ்ணுவனுடைய அனுகிரகத்தினால அஸ்கந்தித விரதஹாங்கிறார், அகண்டித பிரம்மச்சரிய விரதஹா சன்னு, இந்த பிரம்மச்சரிய விரதத்துல வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் பரியட்டன்னு சுத்தின்றே இருந்தேன். அந்தஹா பகிஹி த்ரீன் லோகானு, இந்த மூன்று உலகத்தையும், மூன்று உலகத்தையும் சுத்தினே, அது தாண்டி உள்ளுக்குள்ளேயும் சுத்தினே, அது தாண்டி வெளியிலையும் வந்து பிரம்மலோக பரியந்தம் எனக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் எல்லா இடத்துக்கும் வீசா இருந்ததுங்கிற. சோ அந்தர் பகிஷ்ட லோகானு த்ரீன் பரியேமி அஸ்கந்தித விரதா, ஸ்கந்திதம்னா கண்டிதம்னு அர்த்தம், என்னுடைய விரதத்துக்கு எந்த விதத்திலையும், மூன்று உலகத்துக்கு போறாருன்னா சொர்க்கத்துல அப்சர ஸ்திரீய பார்ப்பர், லோகத்துல வந்து எத்தனையோ அழகான பெண்களை பார்ப்பார், எதுலையுமே அவர் வந்து மோகிக்கல. அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு லோகத்திலையும்
இந்த நீலகண்ட விஜய சம்பு படிக்கிறச்சே ஒவ்வொரு லோகத்துல என்னென்ன வந்து நம்மளால வந்து கன்செப்ஷனுக்கே வராத விஷயங்கள்லாம் இருக்கும் நம்மளை பிடிச்சி அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே வருவார். ஒவ்வொரு லோகத்தையும் இந்த லோகத்தெல்லாம் தாண்டி சத்தியலோகத்துல பிரம்மா இருக்காராம் அப்படின்னு வர்ணிக்கரிச்சே சொல்லுவார். அதுல வந்து ஒவ்வொரு லோகத்தினுடைய ஒரு பலவிதமான விஷயங்களை பார்த்தும் அவர் வந்து இழுக்கப்படாதவராக இருந்தாருங்கிறதுக்காக அஸ்கந்தித விரதா அந்த விரதத்தில இருந்து அவரால் அவர் வந்து விலகவே இல்லை. அவருடைய விரதத்துக்கு பங்கம் ஏற்படாத வரையில் இதெல்லாம் என்னத்தினால ஏற்பட்டதுன்னா மகாவிஷ்ணுவோ அனுகிரகா அந்த விஷ்ணுனுடைய அனுகிரகம் இருந்தா முன்னாடி சொன்னாரு கிருஷ்ண மதேகே அசக்தசிய அமலாத்மனஹான்னு தனக்கு அட்ஜெக்டிவ் சொல்லிட்டார் நாரதர். அதனாலதான் அவரால் இவ்வளவும் பண்ண முடிஞ்சதுங்கிற ஒரு அவேர்னஸ் அவருக்கு இருந்ததுனால இங்க சொல்றாரு அனுகிரகாத்து மகாவிஷ்ணுவோ அவிகாத கதி கதிஹி கொச்சிது எங்கேயுமே எனக்கு வந்து ஒரு ஒரு தடங்களே ஏற்படாத ஒரு கதி இருந்தது எனக்கு. அப்புறம் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஹா சராம்யஹம். தேவதத்தாம் பகவானால கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஈஸ்வரனுடைய ஒரு ஆணையினால அந்த அடுத்த நாலு ஸ்லோகத்துல எப்படின்னா இங்க வந்து அவதாரிக்கையை பார்த்துட்டு மேல போவோம். சோ கிமிதி பரியட்டசி என்னன்னு இப்ப அந்த பகிஷ்ட பரியமிங்கிற ரோல்லையோ எல்லா இடத்துலயும் நீங்க வந்து எப்படி நீங்க போகிறேள் எதுக்காக போகிறேள் அப்படின்னு கேட்டோம்னா அடுத்த நாலு ஸ்லோகத்துல நாரதர் சொல்றார் ஈஸ்வர ஆக்ஞையா லோக மங்களார்த்தம் இத்தியாக சதுர்பிகி. பகவானுடைய ஒரு ஆணை உலகத்துக்கு நன்மை அந்த அனந்தனுடைய நாராயண நாராயணன் சொல்லிட்டே இருக்காருன்னு தானே நம்ம வந்து சொல்றோம். அந்த ஒரு நாமா அந்த விதத்திலேயாவது ஏதாவது மனுஷா கேட்கட்டோமேங்கிறதுக்காக லோக மங்களார்த்தம் இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். தேவதத்தாம் இமாம் வீணாம் தேவ தேவேன ஈஸ்வரேன தத்தாம் ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட இந்த வீணையை ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் ஸ்வரம்ங்கிறது ஸ்வராஹா நிஷாத ரிஷப காந்தார ஷட்ஜ மத்தியம தைவத பஞ்சமாக ஏழு ஸ்வரங்கள். இந்த ஏழு ஸ்வரங்கள் தான் பிரம்ம நாத பிரம்மம். நமக்கு வந்து அந்த சப்த பிரம்மம் வியாக்கரணத்துல சொல்லுவோம் நாத பிரம்மம்னு டு சங்கீத சாஸ்திரத்துல சொல்லக்கூடியது அது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த அதையும் தாண்டி சட்டிலா இருக்கக்கூடியதுதான் ஆத்மஸ்வரூபம்ங்கிற அந்த பரபிரம்ம ஸ்வரூபம். சப்தம்ங்கிறது நமக்கு வந்து இதுல சொல்லுவோம் லலிதாசர் நாமத்துல சொல்றச்சே பராபிரத்யக் சிதி ரூபா பஷ்யந்தி பரதேவதா மத்தியமா வைகரி ரூபா பக்தமான சஹம்சிகான்னு அந்த இடத்துல வைகரிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய சப்தம் அதை விட சட்டிலா இருக்கக்கூடியது பஷ்யந்தி அதுக்கப்புறம் பரா அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் சப்த பிரம்மம் நாத பிரம்மம் அதுக்கு மேல பரபிரம்மம் அப்படி மோர் சட்டில் ஃபார்ம்ஸ் ஆஃப் இட் ஒரே பரபிரம்ம ஸ்வரூபம் தான். அதனுடைய இன்னும் ஒரு ஸ்தூல ரூபமா இருக்கக்கூடியது சங்கீதம்ங்கிறது ஒரு அனுத்தியானாத்மகமானது மானசிகமான ஒரு விவகாரம் அதுக்கும் இன்னும் வெளியில இருக்கக்கூடியது சப்த ரூபமானது. அதனால அந்த மூணு லெவல்ல சொல்றோம் நம்ம. அப்போ தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரம்ங்கிறது தான் பிரம்ம தேயேவ சப்தஸ்வராக தே ஏவ பிரம்ம பிரம்ம அபிவ்யஞ்சகத்வாத்துங்கிற அந்த பிரம்மன் இட் டேக்ஸ் அஸ் க்ளோசர் டு தட் ரியாலிட்டி. அதுக்காக அந்த சுப்ரீம் கிட்டக்க நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்மளை கிட்டக்க ஐஷன் போகிறதுக்கு ஒரு ஒரு டூல்ஸ் இதெல்லாம் இந்த சப்த இந்த ஏழு ஸ்வரங்களுமே பிரம்ம ஏன் ஏன்னா பிரம்மனை தெரிவிக்கக்கூடிய ஒரு சக்தி இவைகளுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட வீணையை ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் இவைகள்னால அலங்கரிக்கப்பட்ட இவைகள்னால அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னா எல்லா எங்காத்துல இருக்கிற வீணை வயலின்லயும் தான் சப்த ஸ்வரங்கள் இருக்கு ஆனா அது தெரியலையே போனம்ம பிரம்ம வரலையேன்னா அது வந்து தேவேன தத்தம் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் என்ன ஸ்வதசித்த சப்தஸ்வரம் பகவான் கொடுத்திருக்கார். அதனால அந்த சப்த சரங்கள் அந்த வீணையில ஒலிச்சுட்டே இருக்கும். நம்ம வீணை அப்படி இல்லையே கடையிலன்னா வாங்கியிருக்கோம். அதனால மூர்ச்சயித்வா ஹரிகதாம் காயமானஹா சராம்யம் மனசுல அந்த பாவனை இருந்ததுன்னா நம்பாத்துலயும் அப்படி வருமோ அனுபவம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம் ஹரியனுடைய கதையை ஹரிகதாம் காயமானஹா. சோ இதுல வந்து இந்த மூர்ச்சயித்வாங்கிறத வீணாம் மூர்ச்சயித்வாவோட சேர்த்துக்கணும்.
சோ தேவதத்தாம் இமாம் வீணாம் ஈஸ்வரனால கொடுக்கப்பட்ட இந்த வீணை ஸ்வர ஸ்வரங்கள் சப்த ஸ்வரங்கள் எனும் பிரம்மத்தினால அலங்கரிக்கப்பட்ட இந்த வீணையை மூர்ச்சைத்வா மூர்ச்சைத்வான வாசித்து கொண்டு ஆரோக அவரோகம் அந்த மூர்ச்சனாங்கிறது வந்து ஆலாபவதீம் கிருத்வா அது வந்து ஆலாபனை செய்யும்படியாக அதை வாசிச்சுண்டே மேல பாடின் இருக்கார் அதை வாசிக்கிறது மாத்திரம் இல்லாமல் ஹரிகதாம் காயமானஹா ஹரியனுடைய கதையை வந்து அப்படியே பாடிண்டே அகம் சராமி நான் வந்து உலகம் பூரா நான் சுத்தின்னு இருக்கேன் அந்தர்பகிஷ்ச த்ரீன் லோகான் பிரகாயதா ஸ்வவீர்யாணி தீர்த்தபாதா பிரியஸ்ரவாக ஆஹூத இவ மே சீக்கிரம் தர்சனம் யாதி சேதசி கூப்பிட்ட உடனே வந்து எள்ளுன்னா என்னையா அப்படி நிக்கிறானா பகவான் கட்ட மாத்திரத்துல என் மனசுல அவன் பிரகாசிக்கிறான் இன்னைக்கு அன்னைக்கு வந்து தேடி தேடி துளாவி பார்த்தேன் மனசுல கிடைக்கல ஒரு ஒரு ஃபிளீட்டிங் கிளான்ஸ் இருந்தது அவ்வளவுதான் அந்த ஜென்மாவில ஆனா இன்னைக்கு ஆஹூத இவ சீக்கிரம் தர்சனம் யாத்திங்கிறார் சேத்தசி என் மனசுல கூப்பிட்டவன் போல நம்ம குழந்தை கூப்பிட்டு அப்படி வந்து நிக்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி இவர் வந்து பகவான் க மனசுல வந்து நிக்கிறானா தர்சனம் கொடுக்கறானா சீக்கிரமா ஆஹூத இவ ஏன் அப்படின்னா பிரியஸ்ரவாக ஸ்வவீர்யாணி பிரகாயதா அவனுடைய ஒரு கீர்த்தனம் ஸ்வவீர்யாணிங்கிறச்சு பகவானுடையங்கிறத எடுத்துக்கணும் இந்த இடத்துல ஸ்வங்கிறச்சு அந்த ஈஸ்வரனுடைய வீர்யாணி செயல்களை லீலைகளை பிரகாயதா பாடுகின்ற எனக்கு மே அவன் அந்த பகவான் என்ன பண்றான் பிரியஸ்ரவாக அவனுக்கு வந்து அவனுடைய புகழ பாடினா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா பிரியஸ்ரவாக கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்குங்கிறான் பக்தனுக்கு ஒரு இதுக்காக ஸ்தோத்திர பிரியானா இப்படியாவது தன்னை பத்தி பாடுறானேன்னுட்டு அம்பாளுக்கு வந்து ஒரு சந்தோஷம் அதனால இவ தன தற்புகழ்ச்சியை கேட்கணுங்கிறதுக்காக இல்ல அந்த இடத்துல சோ பிரியஸ்ரவாகாங்கிறது பிரிய தன்னுடைய புகழை இவன் பாடுறானேன்னுட்டும் அவனுக்கு அவ்வளவு வந்து பிரியமா அந்த பகவானுக்கு அதனால பிரியஸ்ரவாகா தீர்த்தபாதகாங்கிறச்சு விஷ்ணுபாத சுதா தேவி விஷ்ணுவனுடைய பால்ல பாதத்துல இருந்து அந்த வாமனாவதாரம் போது அவர் காலை தூக்கி அப்படி இது பண்ணும் பொழுதுதான் வந்து கங்கா அவருடைய கால் நுனியிலிருந்து வந்தா ஏற்பட்டான்னு பேரு அதனால விஷ்ணுபாத சுதா தேவி தீர்த்த பாதகாங்கிறச்சு யாருடைய பாதமானது ரொம்ப புண்ணியமான ஒரு பாதமோ சோ அப்பேற்பட்ட பகவான் ஆஹூத இவ கூப்டார் போல் சீக்கிரம் மே சேத்தசி என்னுடைய மனசுல அப்படியே தர்சனம் வியாதி தர்சனத்தை கொடுக்கிறார் என்ன இவர் பாடிண்டே இருக்கார் எப்ப பார்த்தாலும் ஸ்வவீர்யாணி ஏதத்தி ஆதுர சித்தானாம் நேரம் ஆயிடுது சரி இத வேணா அடுத்த இதுல பண்றேன் பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே